மண்டே பிக் பாஸ் எபிசோட் இப்படி தாங்க ஆரம்பிச்சுது. நம்ம அனிதா சோம் கூட கோச்சிக்கிட்டு நீ எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்குவாதம் போச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அர்ச்சனா நம்ம சொல்ல சொல்ல இந்த சோம் ஏன் கேட்காம அனிதா கிட்ட போய் கெஞ்சிட்ருக்கான் அப்படின்னு நம்ம அர்ச்சனாக்கும் சோமுக்கும் ஒரு சின்ன சண்டை போச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா வீட்டில் ஒருத்தரையும் விடாமல் எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு நின்றுருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் ரியோ கிட்டே கேட்டாங்க, ரியோ உங்ககிட்ட எனக்கு 5 மினிட்ஸ் பேசணும், பேச முடியுமா அப்படின்னு. அதுக்கு ரியோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, கேபி கிட்டே போய் ரியோ சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஒருத்தரை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா பயங்கரமாக ஹர்ட் பண்ணுவேன், பட் அனிதாவை லைட்டாக தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்ததாக நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த வாரம் நாமினேஷனில் யார் அதிகமான ஓட் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுச்சி தான். சுசித்ராக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா, ஆஜித், சனம், ரம்யா, கேபி இவங்க 4 பேருமே நாமினேஷனில் இல்லைங்க, அப்படியே ஜஸ்ட் எஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணும்போது யூஸ் பண்ண வார்த்தையை வச்சு நம்ம பிக் பாஸ் ஒரு செம விளையாட்ட வீட்டுக்குள்ளே விளையாண்டாரு. நான்சிங்கில் போகிறாங்க, சிடுமூஞ்சி மேக்ஸ், காதல் கண்ணை மறைக்குது அப்படின்னு இந்த வார்த்தைகள்லாம் ஹைலைட் பண்ணி உங்களை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம பாலாஜிக்கு செம கடுப்பாயிடுச்சு. காதல் கண்ணை மறைக்குதா, நான் கேம் விளையாட தான் வந்தேன், அப்படியே எனக்கு லவ் வந்தாலும் நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் சிவானிக்கிட்ட சொல்லிப்பேன், மற்றவங்க யாரும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு அவர் பாட்டுன்னு அவர் பக்கம் கோவப்பட்டு போனார். இதை பார்த்துட்டு இருந்த ரியோக்கு செம கோவம் ஆயிடுச்சு. யாரை பார்த்து இவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு? 2 பேர் தான் இவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க, வீட்டில் இருக்க மற்ற 15 பேரையும் இவர் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரே அப்படி இப்படின்னு ஆச்சு பூச்சுன்னு அவர் கத்திட்டு இருந்தார். அண்ட் சிவானிக்கிட்ட போய், பாலாஜி இதெல்லாம் பற்றி நீ இதை தப்பாக நினைக்கிறியா, அதை மாதிரி எனக்கு உனக்கிட்ட லவ் வந்துச்சுன்னா நானே வந்து சொல்லுவேன், மற்றவங்க சொல்கிறது வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு ஒரு விஷயத்த பேசி போயிட்டுருக்காரு. என் கூடலாம் நீயும் நானும் என்ன பேசிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சால் இவங்கெல்லாம் இப்படி சொல்ல மாட்டாங்க, அவங்களே அவங்க காரி துப்பிப்பாங்க, அந்த அளவுக்கு தான் உனக்கும் எனக்குமான கான்வர்சேஷன் போகும் அப்படின்னு நம்ம பாலாஜி ரொம்ப நார்மலாக சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இதை கேட்டு ரியோ கடுப்பாகி கண்ணாடி டோரை அப்படியே எட்டி உதச்சிட்டு போனாருங்க. பாலாஜி ரியோவை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லலை, பட் ரியோ ஹர்ட் ஆகிட்டு ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் போய் சொல்லிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்த உட்காந்து பேசினப்ப, நான் அந்த மாதிரி எதுவுமே உங்களை சொல்லலை ரியோ அப்படின்னு பாலாஜி அவரை சரண்டர் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் கண்ணை மறைக்குதுன்னு சொன்னது நம்ம ஆரி தாங்க. அவருக்கு ஒரே பதட்டமான மனநிலை தான், எப்ப மாட்டுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தோடைய தான் உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருந்தாரு. பிக் பாஸ் ஹவுஸ்லயே இன்னைக்கு செம்ம சந்தோஷமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சனம் தாங்க. எல்லா வாரமும் அவங்கள நாமினேட் பண்ணிடுவாங்க, ஆனா இந்த வாரம் சனம் நாமினேட் ஆகல. அதனால ஒரே குஷியா எல்லாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணிட்டு செம்மையா வீட்டுக்குள்ளேயோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சிவானிக்கும் பாலாஜிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் சிவானி ஆர்மியெல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஐயோ பாலாஜி கரெக்ட் பண்ணிட்டானே அப்படின்னு. இனிமே வந்து அந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஜாலியாக எப்பவும் போல சிவானிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரம்யா, சம்யுக்தா, சிவானி இவங்க 3 பேருமே சேர்ந்து சூப் சாங்ஸாக பாடிட்டு இருந்தாங்க. குறிப்பாக கொலவரி சாங்கை ரொம்ப ஃபீல் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. அப்போது வெல்கம் டு சிங்கிள் கிளப் அப்படின்னு ரம்யா சொல்ல, நான் எப்போவுமே சிங்கிள் தானே அப்படின்னு நம்மளோட சிவானி சொன்னாங்க. ஸோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, பாலாஜிக்கும் சிவானிக்கும் ஒரு நல்ல வேவ்ஸ் இருக்குது அப்படின்றது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த விஷயம் பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சு. இனி வரப்போகிற நாட்களில் பிக் பாஸ்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத மறக்காம நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். நீங்க ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.